ப்ரைஸ் த லார்ட். நடுவில் சில நாட்கள் தொடர முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். சங்கீதம் 91:4 இப்படி சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சிறகுகளால் உங்களையும் என்னையும் மூடிக்கொள்வார். அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். அவருடைய சத்தியம், அவருடைய உண்மை நமக்கு எப்படி இருக்குமாம், பரிசையாகவும் கேடகமாகவும் இருக்குமாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கொண்டிருந்தால் நாம் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை? வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்து போகிற பயங்கரமான கொள்ளை நோயோ பட்டயமோ பஞ்சமோ தேசத்தில் வந்தாலும் எதுவுமே உங்களையும் என்னையும் அணுகாது. அப்போ அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் அந்த 1:2 சொல்லப்பட்டிருக்கு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவிலையும் அவருடைய நிழல்லையும் நாம் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். சங்கீதக்காரன் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இந்த காரியங்களை கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18 அவர் சொல்கிறாரு, 1:2 வாசிக்கிறேன், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என்னுடைய பெலன் நீங்கள் தான், யூஆர் மை ஸ்ட்ரென்த். என்னுடைய பெலன், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய சக்தி நீங்கள் தான். கர்த்தர் தான் என் பெலன், என்னுடைய பெலன் வேறு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களைத்தான் பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. பாருங்கள், சங்கீதம் 18:2 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இதை சொல்லுகிறார் என்றால், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. அப்படின்னா அவ்வளோதான், இந்தா செத்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு நிலையில் நான் இருந்தேன். ஒருவேளை யோனாவினுடைய நிலையை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டதுன்னு சொன்ன மாதிரி, கடலின் ஆழத்தில் எங்கேயோ நம்ம கிடக்கிறோம். கிடந்தது மீன் வைத்துக்குள்ள, ஆனால் அது வெளியில் வந்த பிறகு தானே தெரியும். ஆகவே தான் யோனா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதுறாரு. யோனா 2 பாருங்கள், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஏன்னா அது பெரிய பயங்கரமான பெரிய சைஸ் மீன், யோனாவே விழுங்குறது அப்படின்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அது வாயை திறக்கும் போதெல்லாம் உள்ள தண்ணி வந்துட்டு வந்துட்டு போகுது வயிற்றுக்குள்ளே. ஸோ இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நீரோட்டம் தன்னை சூழ்ந்து கொண்டது, வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இந்த குடல் கிடல்லாம் சுற்றிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஏன்னா நீந்தி நீந்தி போய் பார்க்குறாரு, எங்கேயுமே வெளியேறதுக்கு வழியே காணா. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஓ, கடலுக்குள்ளே தள்ளியும் இன்னும் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை நோக்கி கர்த்தரை நினைக்கிறாரு. நினைச்சது மாத்திரம் இல்லை, அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பொய்யான மாயையின் பின்னால் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்களை விட்டுவிடக்கூடாது, இருதயத்தை விட்டுவிடக்கூடாது, மனதை விட்டுவிடக்கூடாது. பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது. எந்த சூழ்நிலையில் அவர் பாடுறாருன்னு சங்கீதம் 18 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மரண கட்டுகள், ஏன்னா பார்த்த இடத்துல கொன்று போடணும்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுறான்னா, ஒரு சேனையோடு கூட அப்படியே திரியிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், இஸ்ரவேலின் ராஜா ஒரு செத்த நாயை, ஒரு தெள்ளு பூச்சியை, தன்னை பற்றி சொல்கிறான், ஒரு செத்த நாயை வேட்டையாடுறதுக்கு, ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுறதுக்கு இஸ்ரவேலின் ராஜா
பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளோடு ஒரு சேனையோடு வரீங்களே அப்படின்னு சவுனை பார்த்து கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். ராஜாக்களில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி பயங்கரமான மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. துர்ஜன பிரவாகம் அப்படின்னது, துர்ஜன பிரவாகம், துர்ஜனங்கள், துர்ஜனங்கள் பிரவாகம் போல, வெள்ளம் போல என்ன செய்கிறாங்க, பயப்படுத்தினது, பயப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலே உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவர், உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய கண்மலை, அவரே உங்களுடைய என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. அதனால தான் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அப்போ எதனால் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதனால மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, ஆகவே தான் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்போ எந்த சூழ்நிலைகளுக்கும் மேலானவர், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களுக்கும், பயங்கரமான ஒருவேளை பொல்லாத மனிதர்களுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பலன் அவராக இருக்கிற போது நான் நீங்களும் நானும் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், சங்கீதக்காரன் 91 சொல்கிறார் இல்லையா, அதையே நீங்களும் நானும் சொல்ல முடியும். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நான் அடைக்கலமாகிறேன், அவருடைய சிறகுகளின் கீழே நான் அடைக்கலமாகிறேன், உன்னதமானவரின் மறைவில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்குகிறேன், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமுமாயிருக்கிறது. ஆகவே இரவில் உண்டாகும் கொள்ளை நோய்க்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை ஒரு நாளும் அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் தாவீதுக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை நீங்களும் நானும் தாபரமாக கொண்டு விட்டோம் என்றால் பிறகு எதை பார்த்தும் நாம் கலங்க தேவையில்லை. நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமான கர்த்தரே, தாவீதுக்கு எப்படிப்பட்ட தேவன் அடைக்கலமாக இருந்தாரோ அதே தேவனை ஆண்டவரே நாங்களும் அடைக்கலமாக கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதே போல உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் பலன் என்று சொல்லி எங்களை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறோம். பதில் தாரும் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.